ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் திருச்சி மன்னச்சொல்ல பெரிய ப்ரோக்ராம். ஆண்டாள் பக்தர் பேருடைய துணைத் தலைவர் திருகோவிந்தன் அவர் சாதாரணமாக இருந்த அடிச்சு ஆடுவார். இன்னைக்கு மரண மாசா இருக்காரு அவரு. அவரு அவருடைய அவர்லாம் இறங்கிட்டாருனா அந்த அளவுக்கு பெருசா பண்ணுவாரு. ஃபுல் சப்போர்ட் அப்கோர்ஸ் நாங்க இருக்கோம். பட் திருச்சியில வந்து அதே 21/2/2021 சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன். அது ஒரு 1 ஹவர் வந்து இந்த ராமர் கோயிலுக்கான ஃபங்க்ஷனுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டாலும் மிச்சம் ஒரு 2.5-3 நேரம் உங்களுக்காக நான் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். காரிமங்கல நிகழ்ச்சியிலையும் மதிய உணவு உண்டு, சிம்பிளான உணவு. அதே போல திருச்சி நிகழ்ச்சியிலையும் இரவு உணவு உண்டு, சிம்பிள் உணவு. நம்ம நமக்கான கேள்வி பதில் ஆஸ் யூஷுவல் நிகழ்வை நம்ம தொடங்கி தொடர்ந்து நடத்துவோம். இது கொரோனா என்பதனால தான் வந்து கோவிட் 19 இஷ்யூனால தான் நம்ம இது வரைக்கும் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இதோட அதை கம்பைன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 200-300 பேர் ஒரு ஒரு ஹாப்பி ஒரு ஃபீலோடு அவங்களை அனுப்பி வைப்போம். கேள்விகள் தெளிவாக இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணிங்க, நெகட்டிவாக வேண்டாம், அழாதீங்க, பாசிட்டிவாக கேட்க பாருங்கள். எனக்கு வந்து குழந்தை வேணும்னா நான் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதில் அருமையான ஒரு தெய்வமே குழந்தையாக பிறக்கணும், ஆண்டாலே பிள்ளையாக பிறக்கணும், பெருமாளே பிள்ளையாக பிறக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வழி சொல்லுங்கள். நம்மளும் சாமியாரோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு இதுவும் கிடையாது, இதில் மாந்திரிக விஷயம் கிடையாது. கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாந்திரிகத்தில் வந்து நான் குழந்தை வர வைக்கிறலாம் விஷயம் கிடையாது. நான் சொல்லக்கூடியது வந்து சைக்காலஜிக்கலாக தான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். டைம்ஸ் வந்து இதில் வந்து வாஸ்துபடி ஏதோ கேள்வி கேட்டாலும் கேளுங்க. இது இந்த இந்த நான் இந்த நிகழ்ச்சிகளில் இது இதுக்கப்புறம் வந்து அகெயின் ஒரு நான் 2 மந்த்ஸ் பேக் டு பேக் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஏன்னா வந்து 1-to-1 சந்திக்கிறதுனால சப்போஸ் இங்கே வந்து உங்களால் பர்சனலாக கேள்வி கேட்கணும்னா அங்கே வந்து என்னை மீட் பண்ணி நான் சென்னைக்கு வரேன்னா அங்கேயே நீங்கள் அந்த புக் பண்ணிங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லிட்டு நான் பப்ளிக்காக கேட்க வேணா நான் உங்கள்கிட்ட பேசணும், 5 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நேற்று கூட ஒருத்தங்க வெள்ளை கோயிலேருந்து வந்தாங்க, பர்சனலாக பேசுன்னு சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசணும், அப்புறம் மற்ற விஷயத்த நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன் என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பதுனால அவங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ நாளைக்கு திரும்பவும் சொல்கிறேன், தர்மபுரி பக்கத்தில் உள்ள காரிமகால் காமாட்சி மகள், காமாட்சி மகால் காலை 10:00 மதியம் 1 மணி வரை. அகைன் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அம்பாசமுத்திரம் கோமதி மகால் அகசியர் கோயில் பக்கத்தில், எல்லாருக்கும் தெரியும் அம்பை அகசியர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன். அன்றைக்கி ஈவினிங் வந்து திருச்சியில் உள்ள வாணியர் செட்டியார் மண்டபம், அது வந்து மணச்சநல்லூரில் இருக்குது, திருச்சி பக்கத்தில், அது திருகோவிந்தன் தலைமை நடக்குது. இந்த இந்த நிகழ்வு வந்து இந்த வாரம் யாருமே அடுத்தது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி தட்டு எடுத்து வந்து விடுவோம். அந்த யூஸ் அண்ட் த்ரோ தட்டை எடுத்துகிட்டு வராதிங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தட்டை எடுத்துகிட்டு வாங்க, தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மோர் தென் வாட்டர் கிளாஸ் வந்து கேரி பண்ணுங்கள். நீங்கள் தண்ணி எடுத்தபோது ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஒன்றா உங்களுடைய ஸ்நாக்ஸ் அப்படின்னும் போது பிஸ்கட்ஸ் நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக மாறணும், பீப்புளாக மாறணும்னா சில விஷயங்கள் வந்து சிரமம் பார்க்காமல் எடுத்துகிட்டு வந்து சால சிறந்தது. நீங்கள் குழந்தைங்க வரீங்கன்னா குழந்தைங்க தட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், பதில் சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். இடையில் இந்த எல்லா இடத்துலையுமே ராமர் கோயிலுக்கான படத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதில் வந்து பர்சனலாக கேட்க முடியாதவங்க ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் சென்னையில் அந்த வாழ்க்கை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. என்னை சந்தித்ததனால் நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னை சந்தித்தால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், இதில் பரிகாரம் தகடு தாயத்து இயந்திரம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணி அது வந்து அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்த 100% வந்து அந்த லைனை நீங்கள் ஸ்டிக் பண்ணி அடியர் பண்ணிங்கன்னா அது உங்களை ஒப்புவித்தால் உங்களை வந்து சரண்டர் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்லக்கூடியது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் ஒன்று கோவிலாக இருக்கும், ஒன்று சைக்காலஜிக்கல் ரீசனாக இருக்கும், ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். மூணாவது வந்து அது வாஸ்துபடி கேட்குறீங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு ரியலாக நீடி பீப்புளுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும், சப்போர்ட் கேட்குறவங்களையும் ரெண்டு பேரும் லிங்க் பண்ணலாம். இது வந்து இனிமேல் வந்து கொடுக்கறதுக்கான நேரம், லைஃப்பில்
லாஸ்ட் பிரீத் இருக்க வரைக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே எனக்கு கொடுக்கறதுக்கான நிறைய விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் பெரிய லெவலில் ஒரு பெரிய பேண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அகெயின் உங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி, என்னுடைய தாயார் ஆண்டாளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ராமர் கோயில் உதயம், ஸ்ரீ ராமஜெயம், தேசத்திற்கே பெருமிதம். நாம் வாழும் காலத்தில் தர்மம் செய்யும் வாய்ப்பு இது நமக்கு கிடைத்த வரம். தர்மம் தலை காக்கும், ஆலய தர்மம் தலைமுறையை காக்கும். அயோத்தி ஸ்ரீ ராமர் ஆலய புனர் நிர்மாண பணியில் நிதி சமர்ப்பணம் செய்வோம். ஸ்ரீ ராமருக்கு ஆலயம் கட்டும் திருப்பணி நிதி சமர்ப்பணம். அழைக்கிறார் டாக்டர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள், மாநில தலைவர், ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிறுவனம். வாருங்கள் பொதுமக்களே, அள்ளி தாருங்கள். இந்த புனிதமான நிதி சங்கமம் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக திருச்சியில் நடைபெறுகிறது. மன்னச்சநல்லூரில் 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வாணியர் திருமண மாளிகையில் மன்னச்சநல்லூரில் நடைபெறுகிறது. வாருங்கள் பொதுமக்களே, உங்கள் நன்கொடைகளை அள்ளித்தாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை. ஸ்ரீ ராமஜெயம், ராமர் கோவில் உதயம், தேசத்திற்கே பெருமிதம். நாம் வாழும் காலத்தில் தர்மம் செய்யும் வாய்ப்பு இது நமக்கு கிடைத்த வரம். தர்மம் தலைமுறையை காக்கும், ஆலய தர்மம் தலைமுறையை காக்கும். அயோத்தி ஸ்ரீ ராமர் ஆலய புனர் நிர்மாண பணியில் நிதி சமர்ப்பணம் செய்வோம். ஸ்ரீ ராமருக்கு ஆலயம் கட்டும் திருப்பணி நிதி சமர்ப்பணம். அழைக்கிறார் நமது டாக்டர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள், மாநில தலைவர், ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிறுவனம். வாருங்கள் பொதுமக்களே, அள்ளித்தாருங்கள். இந்த புனிதமான நிதி சங்கமம் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக திருச்சியில் நடைபெறுகிறது. 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை மன்னச்சநல்லூரில் நடைபெறுகிறது. 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை மன்னச்சநல்லூரில் உள்ள வாணியர் திருமண மாளிகையில் இந்த சங்கமம் நடைபெறுகிறது. வாருங்கள் பொதுமக்களே, வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை. போட்டோ எடுப்பதற்கு அனுமதி உண்டு. மகிழ்ச்சியான கேள்வி பதில் நேரமும் உண்டு. வாருங்கள் பொதுமக்களே.